குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் சாங் கேட்டீங்களா? ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்குமே. இப்ப நாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு போவோமா? ஓகே, முதல் என்ன, எப்பவுமே போல உங்களோட இமெயில் அட்ரஸ் போடணும். அந்த இமெயில் அட்ரஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 80 மார்க்ஸுக்கு மேல வந்துச்சுன்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு சர்டிபிகேட் வந்து வரும். அடுத்தது உங்களோட ஃபுல் நேம், அதுக்கு பிறகு உங்களோட ஸ்கூலோட பேர் போட்டுட்டு எல்லாத்தையும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நாங்கள் இதை எக்ஸாம் செய்யறதுக்கு போவோம். ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து சொல்ற சாமான எல்லாம் கொண்டு வந்து சொல்ற எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் தானே? சந்தோஷமா இருக்கும். அப்ப கிளியா? கிளியை பார்க்க சந்தோஷமா இருக்கும், ஆனா கிளி இல்ல. மயிர்கொட்டியா? மயிர்கொட்டி உரசினாலே எங்களுக்கு கடிக்கும், உராயும் போது காயம் வரும். சோப்ப மயிர்கொட்டியும் இல்ல, வண்ணத்தை பூச்சி பார்க்க அழகா இருக்கும். அதை எங்களை வந்து எங்களோட கையில இருக்கும் போது பூக்களை தேர் குடிக்கும் போது பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி ஆசிரியர் சொப்படிக்க நடக்கும் மாணவரை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் தானே? ஆகவே அவர்கள் வண்ணத்தை பூச்சிக்கு ஒப்பானவராக கருதப்படுவர். மயிர்கொட்டியின் இயல்பு அல்லாதது என்னது? மயிர்கொட்டியிற இயல்புகள் என்ன? அது எங்களை தெரியாமலோ, ஒரு மரத்துல மயிர்கொட்டி இருக்கும்போது நாங்க தெரியாம கை அதுல பட்டுச்சுன்னு சொன்னா, சட்டைக்குள்ள சட்டையில அது பட்டுச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? சொரியும். ஏன்னா சொரிஞ்சு என்ன நடக்கும்? கடிக்கும் போது சொரிவோம், சொரிஞ்சா காயம் ஏற்படும். காயம் வந்து என்ன வரும்? அழுக வரும். மயிர்கொட்டி கடிச்சிட்டம்மா, கடிக்குதம்மா, சுனைக்குதம்மான்னு அழுவோம். அப்ப அழுக வர வைக்க, அப்ப அழக காட்சிகளை ரசித்த இப்படி அழுக காயம் வந்து அழுதா நாங்க அழகான காட்சிகளை ரசிக்க முடியுமா? இல்லை. மயிர்கொட்டி கூட்டுப்புழுவாயமா இருந்து கூட்டுப்புல இருந்து வண்ணாத்தி பூச்சிக்கு போகும்போது இயற்கை அழகு காட்சிகள் ரசிக்கிறது. ஆகவே மயிர்கொட்டியின் இயல்பு அல்லாதது அழக காட்சிகளை ரசித்தல் என்பதே ஆகும். பாடசாலையில் நல்லொழுக்கத்தை கடைப்பிடித்தால் உமக்கு கிடைக்கும், உமக்கு பதவி கிடைக்கும். சரி, நீங்க பாடசாலையில நல்ல ஒழுக்கமா நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போறது, சொல்ற வேலை எல்லாம் செய்யறது, ஒழுக்கமா இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட சண்டை பிடிக்காம ஆமா இது எல்லாரோடய பாசமா அன்பா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? வகுப்பாசிரியர் பதவி கிடைக்குமா? இல்ல. இப்ப நீங்க சின்ன பிள்ளைய நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து யூனிவர்சிட்டிஸுக்கு எல்லாம் போய் அதுக்குரிய ஆசிரியருக்குரிய பயிற்சிகள் பாடங்கள் எல்லாம் முடிச்சு பட்டங்கள்லாம் பெற்ற பிறகு ஆசிரியரா வகுப்பாசிரியரா உங்களுக்கு கிடைக்கும், பதவி கிடைக்கும். அதுக்கு பிறகு அதை விட ஒரு படி பகுதி தலைவர், அதுக்குரிய எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க பகுதி தலைவர் பதவி அதிபர் பதவியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? மாணவ தலைவர், மானிட்டர், நான் தான் குரூப் லீடர், நான் தான் மானிட்டர், அண்டெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்க சந்தோஷமா இருக்கும் தானே? அதுக்கு நீங்க பாடசாலையில நல்ல ஒழுக்கத்தோடையும் குட் கேர்ளா குட் பாயா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் அல்லாத ஒன்று, ஆசிரியர் பாராட்டும் போது. இப்ப நீங்க ஒரு சுற்றல் மார்க்ஸ் 100 எடுத்துட்டீங்கன்னு சொன்னா டீச்சர் என்ன சொல்லுவா? பிள்ளைகள் பாருங்க, இந்த பிள்ளை 100 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். அப்ப கிளப் பண்ணுவீங்க எல்லாரும் உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா அம்மா டீச்சர் கிளப் பண்ண, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளப் பண்ணாங்கன்னு ஓடி வந்து சொல்லுவீங்க தானே? இப்ப நீங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆசிரியர் திட்டும் போது என்னோட படிக்கல ஏறி இவள் எழுத்து பிள்ளைன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அம்மா டீச்சர் பேசிட்டாமான்னு சோகமா தானே இருப்பீங்க. அப்ப நண்பர்களுடன் விளையாடும் போது விளையாட்டுக்கு எவ்வளவு ஜாலியா இருப்பீங்க, பால் பாசிங் அது விளையாடும் போது எனக்கு கத்துக்கிறது ஜாலியா விளையாடுவீங்க தானே? அப்ப நீங்க மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தர்ப்பம் இல்லாத ஒன்று என்ன? ஆசிரியர் உங்களை திட்டுற போதான் நீங்க சோகமா அம்மா மட்டும் சொல்லுவீங்க, அம்மா டீச்சர் பேசிட்டு அம்மா அடிச்சுட்டாமான்னு சொல்லிங்க சோகமா இருப்பீங்க. அப்ப ஆன்சர் என்ன? ஆசிரியர் திட்டும் போது. இலங்கை தேசிய கீதத்திற்கு இசையமைத்தவர் யார்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான் இலங்கை தேசிய கீதம். ஸ்ரீலங்கா தாய், அதான் நம்ம தேசிய கீதம். அப்ப அதை எழுதினவர் யார்? ஆனந்த சமரக்கோன். அதற்கு இசையமைத்தவரான யார் என்பதுதான் இந்த கேள்வி. அப்ப எழுதியவர் ஆனந்த சமரக்கோன். அது அவர் எழுதியது சிங்கள மொழியில. தமிழ் மொழியில எழுதியது யார்? மூ நல்ல தம்பி. ஆனா கேள்வி இசையமைத்தது, இசையமைத்தது யார்? டபிள்யூ டி அமரதேவா. பாருங்க, அவர் இசை இசை கருவியோட இருக்கிறது தானே. இசை ஆசிரியர் போட்டலாம் தானே உங்களுக்கு.
அடுத்த கேள்வி. படத்தில் காட்டப்பட்டுள்ள மக்களின் வழிபாட்டிடம். எங்களுடைய இலங்கையில நான்கு மதத்தவர்கள் இருக்கிறார்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். இந்த படத்துல உள்ளவர்கள் யார்? வெள்ளை நிற சட்டை போட்டு பூசத்துட்டுலாம் வச்சிருக்கணுமே. கரெக்ட். வேல் பௌத்தர்கள். பௌத்தர்களோட வழிபாட்டிடம் என்ன? தேவாலயமா இல்ல கோயிலா? இல்லை, விஹாரை. இப்ப மூன்றாவது விடையே சரியான விடை. ஜம்மி, இது என்ன இனிப்பு? கேக்குது. வட்டிலப்பம். இதெல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க தானே? இது யார் கூட செய்யறது? எல்லாரும் செய்வீடும். ஆனா யா எந்த மக்களோட பண்டிகை காலங்களும் கட்டாயம் இந்த இனிப்பு இடம்பெறும்? பரங்கீரல், அதாவது கிறிஸ்தவர்களா? இல்ல, அவங்க கேக் அதுதான் கூட சாப்பிடுவீடும். சிங்களவர்கள், அவர்கள் கெவும், கொக்கீஸ், அந்த மாதிரி விஷய பலகாரங்கள் தான் கூட சாப்பிடுவீங்க. முஸ்லீம்கள், உங்களுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா வேற, உங்களுக்கு நோன்பு டைம்ல எல்லாம் உங்களுக்கு வட்டலப்பம் வந்து கொடுப்பீங்க தானே? இதே இஸ்லாமியர்ல இருந்தா நீங்க நோன்பு டைம்ல எல்லாம் செய்து சாப்பிடுவீங்க தானே? சோ வட்டலப்பம் செய்வர் அதிகமா முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க, சரியா? எவ்வின பெண்கள் கைகளுக்கு மருதானி இடுவர். பாருங்க கைகள் இவ்வளவு விடுவான டிசைன், என்ன நல்ல ஒரு வடிவா இருக்கு. எல்லாருக்கும் மருதானியோட விருப்பம் தானே? எனக்கெல்லாம் சரியான விருப்பம். சரி, இதை யார் கூட போடுவார்கள்? சிங்களவர்களா? இல்லை. கிறிஸ்தவர்களா? இல்லை. முஸ்லீம் பெண்களா? ஓ, தமிழ் பெண்கள் கூட மருதானி இடுவார்கள். ஆனா தமிழ் இதுல விடையா இல்லத்தானே? அப்ப நாங்க இன்னொரு விடையான முஸ்லீமுக்கே போடலாம், சரியா? அடுத்த கேள்விக்கு போமா? தேசிய கீதம் பாடப்படும் போது நிற்க வேண்டிய நிலையை காட்டும் படம். முதலாவது படம், இந்த மாணவர் எப்படி இருக்கார்? கைகளை பாருங்க, V ஷேப்ல இருக்கா? இல்ல, கைகளை பாருங்க, பின்னுக்கு கட்டி கொண்டிருக்கிறார். இப்படியா தேசிய கீதம் பாடும்போது நிக்கிறது? இல்ல. மூன்றாவது படத்தை பாருங்க, கால்கள் V ஷேப்ல இல்ல, கையை பாருங்க, வாயை பத்தி கொண்டிருக்கிறார். இருக்கவே கூடாது. இரண்டாவது மாணவனை பாருங்க, இந்த இரண்டாவது படத்தில் உள்ள மாணவன் கால்கள் வி ஷேப்ல இருக்குது, கைகள் இரண்டையும் மேலாக வைத்திருக்கிறார், கம்பீரமாக நிற்கிறார். பார்க்கவே ஆசையா இருக்கு தானே? இந்த மாணவன் மாதிரித்தான் தேசிய கீதம் பாடும்போது நாங்க எல்லோரும் நிற்க வேண்டும், சரியா குட்டீஸ்? தேசிய நிகழ்வின் போது செய்யப்படும் செயற்பாடுகளில் ஒன்று. அப்ப எங்களுக்கு தேசிய சுதந்திர தினம் வருது, அது தேசிய நிகழ்வு தானே. அது செய்யப்படும் போது நாங்க என்ன செய்யணும்? புறாக்களை கூட்டிற்குள் அடைக்க வேண்டும். என்ன செய்யறது? புறாக்களை வந்து நாங்க கூட்டுக்கு அடைக்கணுமா? நாங்க சுதந்திரம் கிடைச்ச நாளுக்கு எல்லாருமே சுதந்திரமா இருக்கணும் சொல்லி புறாக்கள் பறவைகள் எல்லாரும் பறக்க விடுவோம். கூட்டு கிடைக்கிறதா? தப்பு தானே. அப்ப அந்த அது நாங்க சுதந்திர தேசிய நிலையின் போது செய்யக்கூடாத விஷயம். அடுத்தது என்ன? மரம் வெட்டுறது. மரங்களை யாருமே வெட்டக்கூடாது. யாராவது வெட்டுறது இருந்தா கூட நீங்க அவர்களை சொல்லணும், வெட்டக்கூடாது, மரங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யுதுன்னு சொல்லி. மரம் வெட்டுதலும் தவறான பதில். தேசிய கொடியை ஏற்றுதல். எல்லா தேசிய நிகழ்வின் போதும் நாங்க வந்து தேசிய கொடியை கட்டாயம் ஏற்ற வேண்டும், சரியா? ஆகவே விடை தேசிய கொடியை ஏற்றுதல் என்பதே ஆகும். தேசிய கீதத்தில் எத்தனை வரிகள் உண்டு? நம்ம தேசிய கீதத்தில் எத்தனை வரிகள் உண்டு? 28ஆ? 24ஆ? 29 வரிகள் உண்டு. அடுத்த கேள்வி என்ன? இலங்கையின் தேசிய பறவை எது? படிச்சிருப்பீங்களே நீங்க. இலங்கையின் தேசிய பறவை சேவலா? இல்ல, சேவல் மாறித்தா ஒரு பறவையான சேவல் இல்லை. அன்னமா? இல்ல, அன்னமும் இல்ல. என்னது? அதேதான், காட்டுக்கோழி. வெரி குட் குட்டீஸ். இவ்வலங்காரம் எப்பண்டிகையினதும் எம் மதத்திற்கும் உரியது. இது என்னது? இந்த படத்தில் உள்ளது வெசாக்கூடு. இப்பதானே கொஞ்சம் சில நாட்களுக்கு முன் வெசாக் பண்டிகை கொண்டாடி இருப்போம். அப்ப இது வெசாக்னு தெரிஞ்சிட்டு. இது என்ன பண்டிகை? வெசாக். வெசாக்கு கொண்டாடும் மதத்தவர்கள் யார்?
கிறிஸ்தவர்களா? இல்லை. பௌத்தர்கள்? ஆம், பௌத்தர்கள் தான் வெசாக்கை கொண்டாடுவார்கள். ஆகவே முதலாவது விடை வெசாக் பௌத்தர் என்பது சரியான விடை. தேசிய கொடியில் செம்மஞ்சள் எதை குறித்து நிற்கின்றது? செம்மஞ்சள் பாருங்க, தேசிய கொடியில் என்னென்ன வண்ணங்கள் இருக்கு? செம்மஞ்சள், பச்சை, மஞ்சள், சிவப்பு ஆகிய நிறங்கள் இருக்கின்றது. வாழேந்திய சிங்கம் நான்கு இலைகளும் இருக்கின்றது. அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை குறிக்கிறது. இப்ப என்ன, செம்மஞ்சளிடம் எதை குறிக்கிறது? தமிழர்களை குறிக்கின்றது. சிவப்புடனம் எதை குறிக்கிறது? சிங்களவர்களை குறிக்கின்றது. பச்சை நிறம் எதை குறிக்கின்றது? முஸ்லிம் மக்களை குறிக்கின்றது. சரியா? ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை செம்மஞ்சள் நிறம் தமிழர்களையே குறித்து நிற்கின்றது. அடுத்த கேள்வி என்ன, பௌத்தர்களின் புனித நூல் எது? சரி, இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி நான்கு மதத்தவர்கள் இலங்கையில் உள்ளார்கள். முதலாவது பௌத்தர்கள். பௌத்தர்களிடம் புனித நூல் எது? தீபவம்சமா, மகாவம்சமா, திரிபீடகமா? பௌத்தர்கள் வரலாற்று சொல்ற விஷயம் வந்து மகாவம்சம் தீபவம்சத்துல இருக்கு. ஆனா புனித நூல் அதுவும் இல்ல, புனித நூல் திரிபீடகம். அதே மாதிரி இந்துக்களுடைய புனித நூல் என்ன? பகவத்கீதை. கிறிஸ்தவர்களின் புனித நூல் என்ன? புனித பைபிள். இஸ்லாமியர்களுடைய புனித நூல் என்ன? திருக்குறான். ஆகவே கேள்விக்குரிய பதில் பௌத்தர்களின் புனித நூல் திரிபீடகம் ஆகும். அபாயா என்னும் உடையை அவ்வினத்து பெண்கள் அணிவர். கிறிஸ்தவ பெண்கள் அணிவர்? இல்லை. இந்து பெண்கள்? இல்லை. அப்ப யார் அணிவார்கள்? இஸ்லாமிய பெண்கள் அபாயாவை அணிவார்கள். இவ்வுணவு எவ்வினத்தவுடன் பண்டிகை காலங்களில் பரிமாறப்படுகிறது? என்ன உணவு இது? கெவும். கெவும் யார் செய்வது? இஸ்லாமியர்களா? இல்லை. இந்துக்களா? இல்லை. இந்துக்கள் நினைச்சவர்கள் முறுக்கு, வடை அந்த மாதிரி பலகாரம் செய்வார்கள். இஸ்லாமியர்கள் செய்வார்கள் வட்லப்பம், ஃபலூடா அந்த மாதிரி விஷயங்கள் உணவு பதார்த்தம் செய்வார்கள். பௌத்தர்கள் என்ன செய்வார்கள்? கெவும், பக்கீஸ், பாச்சோரி. அப்ப இது படத்தில் உள்ளது கெவும். ஆகவே பௌத்தர்கள் தான் இந்த பண்டிகை காலத்தில் பரிமாறுவார்கள். சரியாய சரியென பிழையா என தெரிவு செய்க. இலங்கை 1984 ஆண்டு சுதந்திரம் பெற்றது. சரியா பிழையா? இலங்கைக்கு எப்பொழுது சுதந்திரம் கிடைத்தது? 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4 திகதி. ஆகவே இந்த கூற்று தவறான கூற்று. மூ நல்லதம்பி புலவர் தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். முதலே சொன்னே நல்லதம்பி புலவர் தான் தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர். அப்ப இந்த கூற்று சரியான கூற்று. தேவாலயம் என்பது கிறிஸ்தவர்களின் வழிபாட்டிடம் ஆகும். கிறிஸ்தவர்கள் வழிபாட்டிடம் தேவாலயம். சரியான கூற்று. இலங்கையின் தேசிய விளையாட்டு கிரிக்கெட் ஆகும். சரியா பிழையா? பிழை என்றால் இலங்கையின் தேசிய விளையாட்டு என்ன? கரப்பந்து. ஆகவே இந்த கூற்று தவறான கூற்று. பௌத்தர்கள் கேக் கொடுத்து தமது பண்டிகையை கொண்டாடுவர். சரியா? கேக் வெட்டி பண்டிகையை கொண்டாடுவார்கள் பௌத்தர்களா? இல்லை, கிறிஸ்தவர்கள். பௌத்தர்கள் எதை கொடுத்து பண்டிகையை கொண்டாடுவார்கள்? நல்ல பாச்சோறு பொங்கி வடிவடிவ வெட்டி நாங்களும் உண்டு அயலவர்களுக்கும் கொடுத்து பண்டிகையை கொண்டாடுவார். புத்தாண்டுக்கெல்லாம் செய்வார்கள் தானே? பௌத்தர்கள் பாச்சோரைத்தான் கொடுத்து பண்டிகை கொண்டாடுறாகவே இந்த கூற்று தவறான கூற்று. இலங்கைக்கு அருகே உள்ள நாடு எது? இந்தியாவா? இலங்கைக்கு பக்கத்துல, இலங்கைக்கு வடக்கு திசையில இந்தியா இருக்கு. அப்ப அருகிலே இருக்குது என்ன? நாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, படகில் எல்லாம் இந்தியாவுக்கு போகலாம்னு எல்லாம் இப்ப படிச்சிருப்பீங்க, அறிஞ்சிருப்பீங்க. ஆகவே இந்தியாவுக்கு அருகில் உள்ள நாடு. சுதந்திர தினம் 1948 4 மாதம் 2 தேதி கொண்டாடப்படுகிறது. கூற்று சரியா பிழையா? தேதியை பார்த்தா சரி போலதான் இருக்கும், ஆனா இல்ல. வடிவ பாருங்க,
1948 நான்காம் மாதம் இல்லை இரண்டாம் மாதம் நான்காம் தேதி. இதுல என்ன இருக்கு? நான்காம் மாதம் இரண்டாம் தேதி என்று இருக்கு. ஆகவே இந்த கூற்று தவறான கூற்று. பரங்கியரின் உணவாக முறுக்கு காணப்படுகிறது. பரங்கியர் கூட என்ன செய்வாங்க? கேக் சாப்பிடுவோம், வேற ஐஸ்கிரீம் அப்படிதான் நிறைய சாப்பிடுவோம், ரொட்டி அதே மாதிரி பான் அதே மாதிரி சாப்பிடுவோம். ஆனா முறுக்கு யார் சாப்பிடுறது? தமிழர்கள்ல எல்லாம் புது வருடம் தீபாவளி வேற ஏதாவது வீட்டுல விசேஷம் பண்ணி சொன்னா எல்லா அரிசியமா உளுந்தமா எல்லாம் போட்டு நல்லா முறுக்கு சுட்டு அம்மா தருவா தானே, கருக்கு முறுக்கு சாப்பிடுவீங்க தானே. அப்ப யாருக்கூட தமிழர்கள் தான் பெரும்பாலும் முறுக்கு சுட்டு தாங்களும் சாப்பிட அயலவருக்கும் கொடுப்பார்கள். இலங்கையின் தேசிய மலர் எது? நீலோட்பலமாகும். இல்லை, நீலோட்பலம் இல்லை, நீரல்லி அல்லது அல்லி என்பதே சரியான விடையாகும். அப்ப அடுத்து நான் நெக்ஸ்ட் அமர்த்தி அடுத்த பக்கத்துக்கு போவேன். இந்த எக்ஸாம்ஸ் நீங்க செய்திருப்பீங்க தானே. அடுத்த பக்கத்துல ரெண்டு ஸ்மைலிஸ் இருக்கு. அப்ப உங்களுக்கு இந்த எக்ஸாம் பிடிச்சிருந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க, நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொல்ல என்ன பண்ணுவீங்க? எஸ் அமர்த்தோட இல்ல இந்த எக்ஸாம் சரியான போர் இப்பதால அது இதான் என்கிட்ட வைக்கும் எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்ப இந்த எக்ஸாம் வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா நோ அமர்த்தலாம், எது வராலும் அமர்த்துங்க. உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்த எங்களோட எக்ஸாம்ஸ் நாங்க எப்படி செய்யணும், அங்க எப்படி மெருகேட்டி கொள்ளணும் நாங்க டிசைட் பண்ணலாம். சோ ஃபீட்பேக் கட்டாயம் கொடுங்க, பிளஸ் சப்மிட் பண்ணுங்க. என்ன மார்க்ஸ் வந்து பாக்கலாமா? உங்களுக்கு வியூ ஸ்கோர் அமர்த்தினா உங்களோட புள்ளிகளை விட வேணும் உங்களுக்கு தெரிய வரும். சரியா குட்டீஸ், இன்னொரு வீடியோவில் இன்னொரு எக்ஸாம்ஸ் சந்திக்கலாம். பாய் பாய்.